கடலூரில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கால் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார், பேசலாம். ஸ்ரீதர், ஏற்கனவே நம்ம காலையில பேசும்போது மக்கள் அங்க உணவு கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அவங்க தெரிவிச்சாங்க, தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சாங்க. நிவாரண முகாம்கள்ல போதிய வசதிகள் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. இப்ப என்ன நிலை? தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடியத் தொடங்கிவிட்டது. தண்ணீர் வடிந்தாலும் கடலூர் மாவட்ட மக்கள் கண்ணீரில் மிதக்கிறார்கள் என்றுதான் நாம் பதிவு செய்ய வேண்டும். காரணம், ஆயிரக்கணக்கான வீடுகள் இன்னும் தண்ணீர் வடியாமல் மக்கள் மீண்டும் வீடுக்கு திரும்ப முடியாமல் தான் இருக்கிறார்கள். நாம் கழுகு பார்வை காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கழுகு பார்வை காட்சி தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள இரண்டு புறமும் வலதுபுறமாக இருந்தாலும் சரி இடதுபுறமாக இருந்தாலும் சரி அத்தனை கிராமங்களும் தற்போது தண்ணீர் சூழ்ந்துதான் இருக்கிறது. ஆற்றில் வெள்ள நீர் வடிந்தாலும் ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் ஊருக்குள் இருக்கும் தண்ணீர் ஆற்றில் வடிவதற்கு தாமதமாகிறது. இதனால் மக்கள் வீடுக்கு செல்ல முடியாமல் ஆங்காங்கே காத்துக் கொண்டிருக்கார்கள். எப்போது தண்ணீர் வடியும், எப்போது வீடுகளுக்கு செல்ல முடியும் என்று. வீடுகளுக்கு அவர் சென்றால் கூட அங்கிருக்கும் பொருட்கள் ஒட்டுமொத்தமாக வீணாக போன காரணத்தினால் அதை ஒட்டுமொத்தமாக சுத்தம் செய்வதற்கே ஒன்றிலிருந்து இரண்டு நாட்கள் ஆகும். எனவே இன்னும் இரண்டு நாட்களுக்கு மக்கள் கண்ணீரில் தான் மிதக்கும் நிலைக்கு வந்து கடலூர் பகுதி உள்ளது. மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டாலும் இயற்கை தந்த இந்த மோசமான பேரழிவிலிருந்து மீட்பதற்கு மிகப்பெரிய சக்தி வேண்டும். குறிப்பாக மாநில மத்திய அரசுகள் இணைந்தால் கூட இதை மக்களை மீட்பது சற்று கேள்விக்குறியாகான விஷயமாக தான் இருக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் சாதாரணம் என்பதை இந்த முறையும் இயற்கை நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துள்ளது. குறிப்பாக நேற்று வரை தென்பெண்ணை ஆற்றில் கிட்டத்தட்ட 2,50,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்ட வேளையில் தற்போது தண்ணீர் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆற்றினுடைய வேகம் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. ஆற்றின் வேகம் குறைந்துதான் இருக்கிறதே தவிர ஆற்றில் இருக்கும் காட்சியை பார்த்தால் அந்த வேகம் குறைந்ததாக இல்லை. நீங்கள் பார்க்கலாம், தண்ணீரோட வேகம் குறைந்திருக்கிறது தவிர தண்ணீரோட அளவு குறைந்திருக்கிறது தவிர வேகம் குறையவில்லை. எனவே இதுபோல் நீர்நிலை பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்று மக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகிறது. மக்களை வந்து தொடர்ந்து பாதுகாப்பதில் வந்து மாவட்ட நிர்வாகம் பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் பல பகுதிகளில் தற்போது தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால் போதுமான உணவு கொடுக்கப்பட்டாலும் அது போதுமானதாக இல்லை என்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது வீடுகளை விட்டு வெளியே இருக்கும் சமயத்தில் போதுமான உணவு கிடைக்கவில்லை என்று எந்த பகுதிக்கு சென்றாலும் மக்கள் ஒரு அழுகுறலாகத்தான் இருக்கிறது. ஐயோ என்ற குரல் என்பது கடலூர் நகரப்பகுதி ஒட்டியுள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கிராமத்தில் கேட்கிறது. ஏனென்றால் அந்த அளவு பாதிப்பை கிட்டத்தட்ட 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இதுபோல் வெள்ளத்தை பார்த்தவர்கள் தான் தெரிவிக்கிறார்கள். இதுபோல் வெள்ளம் தற்போது வரை நாங்கள் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட 70, 80 ஆண்டுகளுக்கு முன்பு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் தான் தற்போது மீண்டும் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கடலூரில் புயல் தாக்கம் வந்து இருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் புயல் ஒரு தண்ணீரை அனுப்பி பஞ்சபூதத்தில் ஒன்றான தண்ணீரை அனுப்பி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 5 பஞ்சபூதங்களால் பாதிக்க காற்று நீர் மழை சரிவு இப்படியில் பல்வேறு விதமான பாதிப்பை வந்து தற்போது தமிழகம் சந்தித்து வரும் வேளையில் கடலூர் மக்கள் தண்ணீரில் மிதக்கிறார்கள், கண்ணீரிலும் மிதக்கிறார்கள். ஸ்ரீதர், தென்பெண்ணை ஆற்றில் இருக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு இப்போ கொஞ்சம் வடிய தொடங்கி இருக்கு, ஆனால் கூட குடியிருப்புகளை சுற்றிலும் இன்னும் வெள்ள நீர் சூழ்ந்துதான் காணப்படுகிறது. மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கிறதா நீங்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி ஸ்ரீதர்.